ஜாக்கிடுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். இது வந்து 59வது நாள் 60வது எபிசோடுடைய 2/12/2020 வந்து மூணாவது ப்ரோமோ பர்த்டே. அவ்வளோதாங்க, பாலாவுக்கு பர்த்டே. அவர் குழந்தை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுவும் குறும்பா சாங்கெல்லாம் போடுறாங்க. அது வந்து அதுதான் மேட்ரு. சரி விடுங்க, அவ்வளோதான். அவர் வந்து கேக் எடுக்கிறாரு. ஆஜித் அவர் தான் கேக் எடுத்துட்டு வராங்க. கேக் எடுத்துட்டு வரும்பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அழறாரு பயங்கரமா. யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் வந்து சொல்றாரு எனக்கு வந்து இந்த வீட்டுல நான் யாரையாவது ஹர்ட் பண்ணா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நான் ரொம்ப ஈஸியா கோவப்படுவேன், பட் உடனே மறந்துடுவேன் அப்படிங்கிறாரு. ஆமா, ஆனா நேத்து எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் பேசுவேன் வச்சுக்காங்களா. இது இந்த மாதிரியான அது வந்து அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டாரு, கோவப்பட்டிருந்தா வந்து மன்னிச்சிருங்க, யாராவது ஹர்ட் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க, ஆனா நான் திரும்பியும் கண்டிப்பா ஹர்ட் பண்ணுவேன். ஆமா, ஏன்னா நான் விளையாட வந்திருக்கேன். இதேதான் தாத்தாவும் சொல்லிட்டு போனாரு. ஞாபகம் இருக்குங்களா? இல்ல, இதேதான் திருப்பி இல்ல, அதுதான் உன் மன்னிப்பு வந்து நாடகம் அப்படின்றது அவர் அதுதான் சொன்னாரு. நீ வந்து பண்றது நாடகம், நீ பேசுறது கேட்ட மன்னிப்பு வந்து நாடகம், மக்களுக்காக கேக்குற நீ அப்படின்றது அதேதான். நம்ம பர்த்டே பேபிக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து சிவானி அர்ச்சனாக்கெல்லாம் கேக் ஊட்டுற மாதிரி காட்டினாங்க. ஆரி வந்து அவருக்கு ஊட்டுறாரு, அதுக்கப்புறம் வந்து ரியோலாம் வந்து அவருக்கு ஊட்டுற மாதிரி இருந்தது. ஓகே, ஒரு நிகழ்ச்சியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றது, பர்த்டே செலிப்ரேஷன் அவ்வளவுதான். அவர் பர்த்டேல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்தை பேசுறாரு. அப்ப உடனே ஆபாசம் வாங்கிக்கிறாரு. அதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து திரும்ப ஹர்ட் பண்ணுன்றார் பாத்தீங்களா. நான் கேம் விளையாடதான் வந்திருக்கேன் அப்படின்ட்டாரு அவர் திரும்பியும். ஓகே, இதுதான் வந்து இன்று மூன்றாவது ப்ரோமோல நடந்த விஷயம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க கண்டிப்பாக. அண்ட் ஆட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழு வீடியோவையும் பாருங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிற மாதிரி நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓ சைனிங் ஆஃப்.